குமுதாமா, இன்னைக்கு என்ன சமையல்? வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான பச்சை தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சூப்பர். பச்சை தேங்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன முழு தேங்காயை உடச்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஆறு சின்ன வெங்காயம். ஆறு சின்ன வெங்காயம் அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நாலு பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் புளி. பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அது மட்டும் போட்டால் போதும். ஒரு நாலு வரமிளகாய், கருவேப்பிள்ளை கொஞ்சம், ஒரு கால் ஸ்பூன் ஆயில், தேவைக்கேற்ப உப்பு. பச்சை தேங்காய் சட்னி இப்போ எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு, கடாய் சூடானதும் இந்த எடுத்து வச்ச கொஞ்சம் எண்ணெயை இதெல்லாம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்து இந்த வரமிளகாயை போட்டு லைட்டாக இப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வர வரையும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். பச்சை தேங்காய் சட்னி செய்யறதுக்கு இந்த வரமிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அடுப்புக்கிட்டே நம்ம வருவோம். இப்போ பச்சை தேங்காய் சட்னி எப்படி அரைக்க போறோங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இந்த தேங்காயை போட்டுக்கலாம். அடுத்து உரிச்சு வச்ச பூண்டை இதுலேயே போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். வறுத்து வச்ச மிளகாயும் இதுலேயே போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, எடுத்து வச்ச புளி, தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இவ்வளோ ஊற்றுனா போதும். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பச்சை தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட நாக்குக்கு சுருக்குன்னு இருக்கும். இது வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குமுதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.